ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி டார்கெட்ஸ் தான். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம எல்லா கிளாஸ்க்குமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் மோஸ்டாக 1 இயர் பிளான்ஸ், ஒரு லாங் டேர்ம் கோல் நம்ம செட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம வீக்லி என்ன படிக்கணுங்கிறதையும் நம்ம டார்கெட் வச்சு படிக்கணும் இல்லையா? ஸோ மந்த்லி இதை முடிக்கணும் அதை முடிக்கணுங்கிற மாதிரி ஐடியாலாம் போட்டாச்சு, ஆனால் கன்சிஸ்டண்டாக நம்ம படித்தாதான் அதை முடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் டைம் பார்க்காம லைக் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி மற்ற டைமில் வச்சுட்டு டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக டைம் ஒதுக்கி நீங்கள் படிக்கணும். ஸோ இது எப்படின்னா, மண்டே ஒரு ஸ்டடி பிளான் வரும், தேர்ஸ்டே ஒரு ஸ்டடி பிளான் வரும். ஸோ வீக்லி உங்களுக்கு 2 ஸ்டடி பிளான் ஃபார் ஆல் 10, 11 and 12 எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வீக்லி 2 ஸ்டடி பிளான்ஸ் வரும். அந்த 2 ஸ்டடி பிளான்லையும் நெக்ஸ்ட் 3 டேஸ் நீங்கள் என்ன படிக்கணும், ஸோ அது நீங்கள் ஈவினிங் ஒரு டெய்லி வந்து ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ் படித்தா போதும். 2 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி தான் மோஸ்ட்டாக கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த 2 ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி படிக்கணும். எஸ். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்களே எல்லாருமே, ஆர் யூ ரெடி? ஸோ இந்த மாதிரி நம்ம மண்டே அண்ட் தேர்ஸ்டே 2 ஸ்டடி பிளான் அடுத்தடுத்த 3 நாளைக்கு என்ன பண்ணணும்னு போட்டால், யூ கைஸ் நீங்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவீங்களா மாட்டிங்களா? ஸோ கன்சிஸ்டண்டாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதா, என்ன இஷ்யூஸ் இருக்குது எல்லாத்தையுமே கமெண்ட்லாம் மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? எஸ். இப்போ நம்ம ஸ்டடி பிளான்குள்ளே போயிடலாமா? யா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் 12th. ஸோ ஒரு ஒரு கிளாஸ்க்குமே தனித்தனியாக நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ அது டைமும் நான் கீழே கொடுக்குற கரெக்டாக மேனேஜ் பண்ணி பார்த்துருங்க. ஸோ 12th ஸ்டேட் போர்டோட நெக்ஸ்ட் 3 டேஸ் ஸ்டடி பிளான் என்ன? ஸோ மண்டே இன்றைக்குமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 2 ஹவர்ஸ். ஸோ நீங்கள் 7 o'clock ஆரம்பித்தா கூட நான் எனக்கு முடிச்சிடலாம், கரெக்டா? ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் இந்த 2 ஹவர்ஸ் தான் படிக்கணும்னு இல்லை, ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பிளிட் பண்ணால் போதும். ஸோ மண்டே இன்னைக்கு டேட் 6. ஸோ மேக்ஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக இருக்க போது, செகண்டு ஃபிசிக்ஸாக இருக்க போது. ஸோ ஆல்ரெடி சாப்டர் 1 ரிவிஷன் நிறைய வாட்டி ஸ்கூல்லேயே பண்ணியிருப்பாங்க, அப்படி இப்படி நடத்திருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற க்வெஸ்சன்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபிசிக்ஸில் நீங்கள் கூலிம்ஸ்லாம் வந்து படிச்சிருங்க, ஓகேவா? தென் டியூஸ்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுங்க. கெமிஸ்ட்ரியில அப் டு எக்ஸ்ட்ராக்ஷன் வரைக்கும் படிங்க. தென் மேக்ஸ்ல அடுத்த 2 எக்ஸசைஸ் படிச்சிருங்க. தென் கமிங் வெனஸ்டே, ஸோ வெனஸ்டே வரைக்கும் பிளான் கொடுக்குறேன். தேர்ஸ்டே ஈவினிங் படிக்கிறதுக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு பிளான் வரும், சரிங்களா? வெனஸ்டே வந்து என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸும். தென் கெமிஸ்ட்ரியில வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ஷன் வரைக்கும் படிச்சீங்கல்ல, அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ல இருந்து தெர்மோடைனமிக் பிரின்சிபல் வரைக்கும் நீங்க படிக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அண்ட் மேக்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நான் படிக்கிறேன். பேசிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம 100 லேர்னிங் ஆப் இல்லையா? ஸோ நம்ம 100 லேர்னிங் ஆப்ல சாப்டர் வைஸ் பேசிக்ஸ் வீடியோஸ் ஃப்ரீயாவே இருக்கு, மறக்காம அதை செக் பண்ணி பாத்துருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எக்ஸசைஸ் 1.1 மட்டும் பாருங்க. பிசிக்ஸ் எஸ்ஐ யூனிட்ஸ் நீங்க கண்டிப்பா படிக்கணும்ப்பா. ஸோ டியூஸ்டே அன்னைக்கு கெமிஸ்ட்ரியில அப் டு மோல் கான்செப்ட் வரைக்கும், மேக்ஸ்ல செகண்ட் எக்ஸசைஸ் பாருங்க. கம்மி கம்மியாவே நம்ம பார்த்துட்டு போலாம், ஓகேவா? வெனஸ்டே அன்னைக்கு பிசிக்ஸ்ல ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸும் கெமிஸ்ட்ரியில அந்த மோல் கான்செப்ட்ல இருந்து ஈக்குவலன்ட் மாஸ் வரைக்கும் நீங்க படிக்கணும். ஸோ இதுதான் உங்களோட டார்கெட். நான் இப்படி நிற்கிறேன், லைக் நீங்க வந்து ஸ்னிப் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இது 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்னிப் எடுத்துக்கோங்க, 11th ஸ்டூடெண்ட்ஸ் தான் 10th. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க என்ன பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ். ஸோ வீக்லி வந்து இந்த 3 டேஸ்ல வராத சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் 3 டேஸ்ல வரும், ஓகேவா? ஸோ கரெக்டா டேலி ஆயிதா வரும், பயப்பட வேணாம். ஸோ மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1 அண்ட் பிசிக்ஸ்ல சாப்டர் 1ல புக் பேக் அந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் படிச்சிருங்க. தென் அடுத்த நாள் அதே மாதிரி டியூஸ்டே அன்னைக்கு கெமிஸ்ட்ரியில சாப்டர் 7 புக் பேக், மேக்ஸ்ல 1.2. தென் சோஷியல்ல ஹிஸ்டரியில புக் பேக் 2 மார்க்ஸ் படிங்க. அண்ட் பயோல சாப்டர் 12ல டிஷ்யூஸ் அண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அது நீங்க படிச்சிருங்க, ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே டெய்லி டெய்லி வந்து கமெண்ட்ல நீங்க சொல்ல போறீங்க, மேம் மேக்ஸ் டார்கெட் அந்த 2 ஹவர்ஸோட டார்கெட் நான் ஃபினிஷ்ட். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்றேன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டா பத்தாது. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இன்னைக்கு டே ஓட முடிச்சுட்டு நைட்டு கமெண்ட் பண்ணிட்டு படுங்க. ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் போதோ இல்ல பண்ணும் போது நம்மளுக்கே கொஞ்சம் வந்து லைக் கான்பிடன்ட் வரும், கரெக்டா? ஓகே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ சொல்றதுக்காக வந்து நம்ம முடிச்சிருவோம் இல்லையா? ஸோ கண்டிப்பா மண்டே முடிச்சிட்டு சொல்லுங்க, ஐ மீன் இன்னைக்கு முடிச்சிட்டு சொல்லுங்க. தென் டியூஸ்டேயோட டார்கெட்டை முடிச்சிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 10, 11, 12 எல்லாருமே அன்னன்னைக்கு டார்கெட்டை முடிச்சிட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க, ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி இது எல்லாரும் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன். அதையும் சொல்லிருங்க, ஃபாலோ பண்ணுவீங்க பண்ணுங்க நான் சொல்றேன். ஸோ கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட்ஸ் எடுத்து பண்ணும்போது தான் வரும், மறக்காம எல்லாரும் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். பை பை.